हेलो एवरीवन, वेलकम बैक टू माय चैनल। इन्नीकी नम्म वीडियो ला सोन्ना मारी लास्ट वीडियो ओड कंटिन्यूशन दा, इदु वंदु सेकंड सीरीज। इन्नीकी क्रिएटिंग योरसेल्फ अदोड सीरीज टू पाक्क पोरोम। सो इन्नीकी वंदु लास्ट वीडियो मारी दा, इन्नीकी वंदु ओरु 5 और 6 बेसिक टिप्स वंदु पाक्क पोरोम। इदु वंदु अदै विड कोंजम अड्वान्स्डा इरुक्क पोगुदु, नींगा फॉलो पण्णींगना श्योर यू विल कम हायर। सो डिले पण्णाम वीडियोक्குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, செட் யூர் டார்கெட்ஸ் அண்ட் கோல்ஸ். அதாவது இன்றைக்கா இருக்கலாம், ஐ மீன் ஃபார் 24 hours இருக்கலாம், இல்லை ஒரு 1 week இருக்கலாம், இல்லை 1 year கூட இருக்கலாம். உங்களுக்கு சில டார்கெட்ஸ் இருக்கும், கோல்ஸ் இருக்கும், அதை வந்து செட் பண்ணணும். இல்லை இந்த 24 hours நான் முடிச்சிருவேன், இல்லை 7 days முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டைம் பீரியடை நீங்கள் வந்து அலாட் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் உங்களோட டார்கெட் கோலை வந்து செட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டார்கெட் கோல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட ஏதாவது ஒன்று நீங்களே க்ரியேட் பண்ணி அதுக்கான டைம் பீரியடை வந்து செட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஒன், பி ப்ரொடக்டிவ். இப்போ வந்து நம்ம டார்கெட் கோல்ஸை வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொடக்டிவாக இல்லைனா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடக்டிவ், அதை ப்ரொடக்டிவ் இன் த சென்ஸ் அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். டே அண்ட் நைட்டாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல சர்டன் பீரியடாக இருக்கலாம். ஸோ அதுக்குன்னு நீங்கள் ஒதுக்கின டைமில் அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டு உங்களால் அதை பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் ரெண்டுமே வந்து நான் ஒரே இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபாலோ அ ஸ்ட்ரிக்ட் கைட்லைன் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பி செல்ஃப் கண்ட்ரோல்டு. அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நோ அப்படின்னா அது நோ தான், அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை நம்ம வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மொபைல் வந்து ஒரு 24 hours இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஒரு 8 hours மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, வெறும் 8 hours மட்டும்தான், 8 hoursங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான். இல்லை ஒரு 1 hour 2 hours நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, கரெக்டாக அந்த 2 hours மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மோர் தேன் தட் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் தான் நம்மளுக்கு அதுக்கு வேணும். இல்லை இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி மொபைல் எடுத்து வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி எதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வேணுமோ, எதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக அதுக்கெலாம் கண்டிப்பாக 100% நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஹையராக வர முடியும். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு திங்ஸ் டு டூ அப்படிங்கிற ஒரு வந்து நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதை வந்து டெய்லி மார்னிங் வந்து மார்னிங் ஆர் இந்த வீக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் இந்தந்த வீக்கில் நான் இது இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் ஹின்ஸ் மட்டும் எழுதி வைக்கணும். அல்லது இப்போ வந்து நீங்கள் அந்த டார்கெட்டுக்கு வந்து நிறைய இருக்கலாம், ஆனால் அந்த பர்டிகுலர் டேக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு திங்ஸ் டு டூ அந்த ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து எழுதி வச்சு, அப்புறம் நீங்கள் வெறும் எழுதி வச்சா மட்டும் போதாது, மேக் ஷுர் யூ கம்ப்ளீட் இட். கண்டிப்பாக அதை வந்து அந்த கோலை வந்து நீங்கள் முடிச்சிடணும். அந்த அன்னைக்கான என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் முடிச்சிடணும். ஸோ இதுதான் ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் ஒன் அண்ட் த லாஸ்ட் ஃபைனல் ஒன் இஸ் பீயிங் அ பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ. உங்களோட ரோலை வந்து நீங்கள் நிறையா ப்ராப்ஸே கேட்டிருக்கலாம், நோ ஒன் கேன் பிளே யுவர் ரோல் பெட்டர் தேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களோட ரோல் நீங்கள் தான் எவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும், உங்களோட ரோலை யாருமே வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக, எவ்வளோ குட்டாக மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நீங்கள் பண்ணுறது தான் சிக்ஸ்த் பாயிண்ட். ஸோ பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான சீரீஸ். உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேனலுக்கு, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்திடுங்க. உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் பெனி சைனிங். பை பாய்.